நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? பக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படி இந்த நம்பர்ஸ் எல்லாம் பண்ணுறது, என்ன மாதிரியான பேட்டர்ன். இப்போ பாருங்களேன், நான் வேணால் நோட் பேடில் காமிக்கிறேன். இதில் கொஞ்சம் ஓப்பன் போர்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கும். நான் நோட் பேட் ஓப்பன் பண்ணி அதில் இந்த பிளாக் எல்லாம் இதெல்லாம் போஸ்ட் எல்லாம் காமிக்கிறேன். இப்போ எனக்கு எப்படி அவுட் ஸ்க்ரீன் ஷேர் ஆகும் சார்? ஸ்க்ரீன் இன்னும் ஷேர் ஆகலையா? ஆமாம் சார். ஒரு நிமிஷம், ஆமாம் சார், ஒரு நிமிஷம், நான் பார்க்குறேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஷேர் ஆகுதா? ஆ ஓகே சார். சரி, இப்போ நம்ம என்ன பேட்டர்ன் பார்க்க போகிறோம் தெரியுமா? அங்கே பாருங்கள், இப்போ நமக்கு வந்து 1 2 3 4 5 பண்ண தெரியும், சரி தானே? 1 2 3 4, 1 2 3, 1 2 1 பண்ண தெரியும், கரெக்டா? ஆமாம் சார். இப்போ எனக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த இடத்துலலாம் ஒவ்வொரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 ஸ்டார், 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 1 2 3 4 5 ஸ்டார். இதை தான் நம்ம இப்போ பண்ணணும். அப்போ இந்த 1 2 3 4 5 ஸ்டார் எப்படி பிரிண்ட் பண்ணுறது, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எப்படி பார்க்குறது? இப்போ நமக்கு கேட்டிருக்கிற அவுட்புட் என்ன? 1 2 3 4 5 இப்படி கேட்டிருக்காங்க. இப்போ இதுதான் நமக்கு கேட்டிருக்கிற அவுட்புட், சரியா? அப்போ நான் ஃபஸ்ட்டு இதுக்கு எப்படி யோசிக்க ஆரம்பிக்கணும்? இப்போ இதுக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறதா இருந்தால் முதல்ல 1 2 3 4 5க்கு மட்டும் ஒரு ஃபார் லூப். இப்போ ஃபார் இன்ட் காலம் ஈக்குவல்ஸ் டு 1, காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5, காலம் ப்ளஸ் ப்ளஸ், இப்படி எழுதிக்கலாமா சிஸ்டமில்? இதான் நம்ம பண்ணோம் நேற்று, பிரிண்ட் ஆஃப் காலம், கரெக்டா? அதுக்கப்புறம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் போயிட்டோம். அப்போ பிரிண்ட்எல்என் போயிட்டால் அடுத்த லைன் போயிடும். இப்போ என்ன சொல்கிறாங்க, அடுத்த லைன் போயிடாதீங்க, ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்த லைன் போங்கன்னு சொல்கிறாங்க, அப்படி தானே? ஆமாம் சார். அப்போ நான் என்ன தெரியுமா பண்ணுறேன், இந்த ப்ரோக்ராம் அப்படியே இருக்கட்டும், இந்த லூப் முடிஞ்சு வெளியில் வரும்போது இங்கே ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிடுறேன். பண்ணிடலாமா? இந்த இடத்துல ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிடுறேன், ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்த லைன் போகிறேன். திரும்ப இதே ப்ரோக்ராமு, இப்போ 1 2 3 4 5 ஸ்டாருக்கு ப்ரோக்ராம் இருக்குது. இப்போ 1 2 3 4 5, 1 2 3 4 ஸ்டாருக்கான ப்ரோக்ராம் இது. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை சார். இல்லை. அப்போ இதே மாதிரி திரும்ப 1 2 3க்கு, இந்த இடத்துல 3னு மாற்றிட்டிங்கன்னா 3 கிடச்சிரும். அப்போ 3 தடவை, முதல் 3 வரைக்கும் நமக்கு ப்ரோக்ராம் ரெடி. ஆமாவா? முதல் 3 லைன், 3 வரி, 1 2 3 4 5 ஸ்டார், 1 2 3 4 ஸ்டார், 1 2 3 ஸ்டார். இதுக்கு ப்ரோக்ராம் இருக்கா? அப்போ இப்போ உட்காந்து யோசிச்சு பார்த்தா இது என்னங்க, ஒரே ப்ரோக்ராம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நான் இதை ஒரே ப்ரோக்ராமாக மாற்றலாமா? இங்கே என்ன, ஒவ்வொரு நேரமும் இந்த காலம் லெஸ் தேன் 4 5 இதுதானே மாறுது, இந்த ஒரு இடம் தானே மாறுது, இதானே நமக்கு இருக்கிற க்வெஸ்டினாக மாறும். இந்த ஒரு இடத்த தவிர மீது எல்லாமே சேமாக தானே இருக்குது. அப்போ நான் திரும்ப திரும்ப பண்ணுறது தானே நான் லூப்பிங்க்கு போகணும். அப்போ நான் இந்த ப்ரோக்ராமை நான் மாற்றலாமா அப்படின்னு யோசிக்கலாம்ல. அப்போ இந்த ப்ரோக்ராமை எப்படி மாற்றலாம்? இந்த பாருங்கள், இந்த ப்ரோக்ராமை மாற்றுறது வழி காமிக்கிறேன். இதே ப்ரோக்ராமை நெஸ்டட் ஃபார்ல எழுதிடலாமா? டோபிக், கோபி, புரியுதா? சரி, அப்போ இதே ப்ரோக்ராமை நெஸ்டட் ஃபார்ல எப்படி எழுதுறது? ஃபார் எத்தனை தடவை எழுதணுமோ, ஃபார் இன்ட் ரோ. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், முதல்ல இன்ட் ரோ ஈக்குவல்ஸ் டு 5 அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ தான் எனக்கு அடுத்த ஃபார் லூப்புக்கு ஃபார் இன்ட் காலம் ஈக்குவல்ஸ் டு 1, காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ரோ, சரிதானே? ரோ ப்ளஸ் ப்ளஸ் இப்படி வந்துருமா? இந்த இடத்துல ரோ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு வந்துடும், சரியா? இந்த இடத்துல சிஸ்டம் டாட், அதே ப்ரோக்ராம் தான், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் ஸ்டார், சரி, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் ஸ்டார் இல்லை, காலம் பிரிண்ட் பண்ணுறோம் இந்த லூப்புக்குள்ளே. லூப்புக்கு வெளியில் அப்படியே காப்பி பேஸ்ட் தான், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் மேலே ரோ ப்ளஸ் ப்ளஸ் தான் காலம், ரோ ப்ளஸ் ப்ளஸ் இல்லை சார், அந்த ஃபாரோட எண்டில் ரோ ப்ளஸ் ப்ளஸ் தான் காலம். ஓ, இங்கேயா? காலம் ப்ளஸ் ப்ளஸ் தான், மாற்றி எழுதிட்டேன், நல்ல பாயிண்ட். இப்போ இதே ப்ரோக்ராமை எப்படி பண்ண போகிறோம்? இதே எனக்கு இந்த இடத்துல ரோன்னு வச்சுக்கோங்க, வைல் ரோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படி இருக்கிற வரைக்கும் எனக்கு இதை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு தடவை இதை பண்ணி முடித்தோடனே எனக்கு இந்த இடத்துல ரோ மைனஸ் மைனஸ் பண்ணிடுங்க, இதானே? அவ்வளோதாங்க. அப்போ இந்த இடத்துல நான் வயலுக்கு பதிலாக ஃபார் எழுதுனாலும் எழுதிக்கலாம், ஃபார் இன்ட் ரோ ஈக்குவல்ஸ் டு 5,
ரோ கிரேட்டர் தேன் ஆர் ஒரே லைனில் ஒன் ரோ மைனஸ் மைனஸ்னு எழுதுனா ஒரே லைனில், அப்போ இந்த லைன் தேவையில்லை. அப்போ இந்த அவுட்புட் வந்துருமா? இந்த அவுட்புட் வருதான்னு போய் பார்ப்போமா? நான் எக்லிப்ஸுக்கு போகிறேன், எக்லிப்ஸ் போயிட்டு இந்த அவுட்புட் வருதான்னு பார்க்க போகிறேன். இந்த மெத்தடெல்லாம் இப்போதைக்கு எடுத்து விட்டுடலாம். சரியா, ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ரிகர்ஷன் இருக்குது. நான் இன்னொரு ஒரு பேசிக் ப்ரோக்ராம்ஸ் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். அந்த கிளாஸில் பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு எழுதிக்கிடுறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் கொடுத்துக்கிடுறேன். இப்போ பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். பிபி அப்படின்னு நியூ பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். பிபி டாட் பேட்டர்ன் ட்ரா பேட்டர்ன் அப்படின்னு ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன். ட்ரா பேட்டர்ன் ஒன் அப்படின்னு ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன். இப்போ ஒரு மெத்தட் இல்லைன்னு எரர் காமிக்கும், அதுக்கு க்ரியேட் மெத்தட் கொடுத்துக்கலாம். இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். இதுக்குள்ளே நான் இப்படி கொடுத்துட்டேன். இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்க போகிறேன். ஏதாவது தேவைன்னா மாற்றிக்கலாம். ப்ரொசீட் வித் லான்ச். அப்போ நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் வந்துருச்சா? அப்போ நமக்கு இப்போ இதில் சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன சேஞ்ச் பண்ண போகிறோங்கிறது சொல்கிறேன். இப்போ காலம் பிரிண்ட் பண்ணியிருக்கோமா? காலம் பிரிண்ட் பண்ண போய் தானே 1, 2, 3, 4, 5 வந்துச்சு. இப்போ ரோ பிரிண்ட் பண்ணால் என்ன வந்திருக்கும் பார்ப்போமா? அப்போ ரோ பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ரோ பிரிண்ட் பண்ணால் என்ன அவுட்புட் வருது? இந்த அவுட்புட் புரியுதா? 5, 5, 5, 5, 5, 4, 4, 4, 4 இந்த அவுட்புட் புரியுதா? சரி, இப்போ என்ன தெரியுமா பண்ண போகிறேன்? இந்த இடத்துல காலமும் பிரிண்ட் பண்ணல, ரோவும் பிரிண்ட் பண்ணல. நான் இந்த இடத்துல அட்டு சிம்பிள் பிரிண்ட் பண்ண போகிறேன். அப்போ அட்டு கொடுத்தோம்னா இந்த அவுட் புட் எப்படி வருது? இந்த அவுட் புட் புரியுதா? அவ்வளோதாங்க. சரி, நான் இதில் ஏதோ எரர் காமிக்குது, அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு தடையும் காமிச்சிக்கிட்டே இருக்குல்ல, இதை தூக்கி விட்டுறலாம். இந்த அவுட்புட் வரைக்கும் புரியுதா? இப்போ இந்த அட்டு சிம்பிளுக்கு பதிலாக இந்த இடத்துல அண்டர் ஸ்கோர் கொடுக்க போகிறேன். இந்த அவுட்புட் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இந்த அவுட்புட் எப்படி மாறிடுச்சா? சரி, இப்போ இந்த அண்டர் ஸ்கோருக்கு பதிலாக ஸ்பேஸ் கொடுத்தோன்னா எப்படி வி பிரிண்ட் ஆகுது? புரியுதா உங்களுக்கு? புரியுது. ஓகே, அப்போ ஃபஸ்ட் ரோவில் 1, 2, 3, 4, 5 ஸ்பேஸ். அடுத்த ரோவில் இந்த பாருங்க, அடுத்த ரோவில் 1, 2, 3, 4 ஸ்பேஸ், 1, 2, 3 ஸ்பேஸ், 1, 2 ஸ்பேஸ், 1 ஸ்பேஸ். இது எப்படின்னு புரியுதா? புரியுது. ரோவோட வேல்யூ 5 இருக்கிறதுனால 5 ஸ்பேஸ் எனக்கு கிடைச்சிருது. இங்கே ஃபஸ்ட்டு தடவை ரோவோட வேல்யூ 5 தானே, வேணா இதை டீபக் பண்ணி பார்த்தோம், நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு வேளை நான் இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ்டுக்கு பதிலாக லெஸ் தேன் கொடுத்துருந்தா என்னங்க ஆயிருக்கும்? 1 less than 5 வரைக்கும் வந்திருக்குமா? அவுட்புட் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ரோவில் 4 ஸ்பேஸ் வந்திருக்கும், 1, 2, 3, 4 ஸ்பேஸ். அடுத்ததில் 3 ஸ்பேஸ். இது புரியுதா? புரியுது. அவ்வளோதான். அப்போது நான் அந்த இடத்துல லெஸ் தேன், ஏன் லெஸ் தேன், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு லெஸ் தேன்னு மாற்றினேங்கிறது புரியுதா? ஒருவேளை புரியலை இந்த பேட்டர்ன் ப்ரோக்ராம் அப்படின்னா நம்ம இதை டீபக் பண்ணியும் பார்த்துக்கலாம். இப்போ டீபக் பண்ணி காமிக்கவா இல்லை இது புரிஞ்சிருச்சா? என்ன சொல்றீங்க கோபி, ரூபன்? டீபக் பண்ணுவோமா? சரி, டீபக் பண்ணுறேன். இங்கே பிரேக் பாயிண்ட் வச்சுக்கிறேன், இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுக்கிறேன். எனக்கு ஒவ்வொரு தடவையும் என்ன அவுட்புட் வருது இந்த இடத்துல வேணால் ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுக்கிறேன். இங்கே ரன்னில் போயிட்டு டீபக் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ரன்னில் போயிட்டு டீபக் கொடுக்க போகிறேன். இந்த ப்ரோக்ராம் மாறப்போகுது, இந்த டீபக் மோடுக்கு மாறப்போகுது. ஸ்விட்ச் கொடுத்துட்டேன். இப்போ என்னோடய வேரியபிள்ஸ் இங்கே. சரியா, இப்போ நான் வந்து இந்த ஃபார் லூப்பில் கன்சோலை கொஞ்சம் கீழே தள்ளி வச்சுக்கலாமா? கன்சோலை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். நமக்கு ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு இந்த இடத்துல வேரியபிள்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நான் ரன்னில் போயிட்டு F6 கொடுக்க போகிறேன். இந்த ஃபார் லூப்பில் நிற்கிது. இப்போ நான் F6 அப்படின்னு கொடுத்தேன்னா F6 கொடுத்தோடனே ரோட வேலையை 5 இந்த பக்கம் வந்துருச்சா? ஆ, திரும்ப ஃபங்க்ஷன் F6. இப்போ காலமோட வேல்யூ 1, அதனால் உள்ளே வருது, ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது. இப்போ இந்த ஃபார் லூப் 5 தடவை, இது முதல் தடவை, ரெண்டாவது தடவை. இப்போ காலமோட வேல்யூ 2,
காலமோட வேல்யூ 3, காலமோட வேல்யூ 4, காலமோட வேல்யூ 5. அப்போ 5 ஸ்பேஸ் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் 19வது லைனுக்கு போயிருச்சா? புரியுதா? இப்போ F6 கொடுத்தேன்னா இப்போ கன்சோலில் ஒரே ஒரு ஸ்டார். 4 ஸ்பேஸ் பிரிண்ட் ஆனதுக்கப்புறமா 1, 2, 3, 4 ஸ்பேஸ், 4 தடவை, ஏன்னா லெஸ் தேன் கொடுத்துருக்கோம், அதனால் 4 தடவை ரன் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கு. கீழே இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆன ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுதா? ஸ்டார் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த லைன் போயிடுவோம். நான் திரும்ப F6 கொடுக்குறேன், கர்சர் அடுத்த லைன் போயிடுச்சு. இப்போ திரும்ப ரோவோட வேல்யூ, இப்போ ரோவோட வேல்யூ 4 மாறிடுச்சு. புரியுதா? இப்போ ரோவோட வேல்யூ ஏன் 4 மாறிச்சுங்கிறது புரியுதா? இப்போ ரோவோட வேல்யூ 4 மாறிடுச்சு. அப்போ காலம் 1 லெஸ் தென் 4 ஒரு ஸ்பேஸ், காலமோட வேல்யூ இப்போ 2. இந்த எல்லோ கலர் மஞ்சள் கலரில் இங்கே தெரியுதா? காலமோட வேல்யூ 2. இப்போ 2 லெஸ் தென் 4, அதுக்கு ஒரு ஸ்பேஸ். அடுத்து காலமோட வேல்யூ 3, அதுக்கு ஒரு ஸ்பேஸ். காலமோட வேல்யூ இப்போ 4 மாறிடும், அதனால் லூப் அவுட் வெளியில் போய் இப்போ நான் F6 ப்ரெஸ் பண்ணேன்னா ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆயிரும். பிரிண்ட் ஆயிடுச்சா? இங்கே ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சா சார்? அவ்வளோதான். அப்போ இது புரியுதா எப்படி இந்த ஃப்ளோ போகுதுங்கிறது? புரியுதா? ஒருவேளை உங்களுக்கு புரியலைன்னா இப்படி டீபக் பண்ணி பார்த்துக்கலாம். இது போதுமா இல்லை ஃபுல்லாக முடிக்கணுமா? என்ன சொல்கிறீங்க ரூபன்? சரி, நீங்கள் ஒருவேளை புரியலைன்னா டீபக் பண்ணி பாருங்கள். ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணணும்னா இந்த இதை டெர்மினேட் பண்ணிக்கோங்க, இங்கே கிளிக் பண்ணி. திரும்ப வேணும்னா நீங்கள் டீபக் மோட்லேருந்து நார்மல் மோடுக்கு இங்கே கிளிக் பண்ணி போய்க்கலாம். அப்போ நார்மல் மோடுக்கு போய்ட்டோம், பிரேக் பாயிண்ட்டை எடுத்து விட்டுருங்க, மறந்துடும். புரியலன்னா இப்படி டீபக் பண்ணி பார்க்கலாம் பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ். சரி, இப்போ என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இந்த இடத்துல ஸ்டார் பிரிண்ட் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஸ்டார் பிரிண்ட் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஸ்டார் பிரிண்ட் பண்ணியிருக்கிற இடத்துல 1 பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. 1 ஸ்டாருக்கு பதிலாக 1, 1, 1, 1, 1 பிரிண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல ஸ்டாருக்கு பதிலாக 1 கொடுத்துட்டா 1, 1, 1 வந்துருமா? இது உங்களுக்கு யாருக்கா சந்தேகம் இருக்கா? சரி, 1 வந்துருச்சு. இப்போ எனக்கு 1 வேண்டாம். நீங்கள் இப்படி 1, 1, 1 பிரிண்ட் பண்ணியிருக்கீங்களா? இந்த இடத்துல 1, 2, 3, 4, 5 இப்படி பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. இதை ட்ரை பண்ணுவோமா? இப்படி பிரிண்ட் பண்ண சொல்லலாம், இதுக்கப்புறம் இப்படி பிரிண்ட் பண்ண சொல்லலாம், 5, 4, 3, 2, 1 இப்படி பிரிண்ட் பண்ண சொல்லலாம். இதை ட்ரை இப்போ முதல்ல இதை முடிச்சுக்கிடுவோமா? இப்படி 5, 4, 3, 2, 1 பிரிண்ட் பண்ண சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா? இப்போ பாருங்கள், ஒவ்வொரு தடையும் ரோவோட வேல்யூ 5, 4, 3, 2, 1 தானே வருது, கரெக்டா? அப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு, இந்த இடத்துல டபுள் கோட்ஸில் டபுள் கோட்ஸை எடுத்து விட்டுட்டு இங்கே ரோன்னு நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு ரோவோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். அப்போ நான் இந்த இடத்துல சும்மா இப்போதைக்கு தேவைக்காக சும்மா ஹைஃபன் கொடுத்துக்கிறேன், அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்கு. இப்போ எனக்கு ஹைஃபன் 4, 4 ஹைஃபன் 5, 4, 3, 2, 1 வந்துருச்சா? இது யாருக்காவது புரியலையா? புரியுதா? புரியுது சார். ஏன் 5, 4, 3, 2, 1 வந்துச்சுன்னு புரியுதா? சரி, அப்போ இந்த அவுட்புட் வரைக்கும் புரிஞ்சிருச்சு கரெக்டாக? இந்த அவுட்புட் இப்போ நமக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியும். 5, 4, 3, 2, 1 இப்போ நான் இதில் அண்டர்ஸ்கோர் எடுத்து இந்த ஹைஃபனை எடுத்து விட்டுட்டு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துட்டேன்னா எனக்கு இப்படி அவுட்புட் வந்துடும். அப்போ 5, 4, 3, 2, 1 எப்படி கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும், கரெக்டா? அப்போ இதை எடுத்து வச்சுக்கிடுறோம், இந்த அவுட்புட் எடுத்து வச்சுட்டு இதில் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அப்போ இதை எப்படி எப்படிலாம் மாற்றலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இப்படி இருக்குது அவுட்புட். இப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்து எனக்கு இந்த ப்ரோக்ராம் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, இந்த ப்ரோக்ராமையே இப்படி மாற்றி காட்டுங்க அப்படின்னு கேட்கலாமே. இப்படி தானே இருக்குது நம்ம அவுட்புட்டுக்கும், நம்ம அவுட்புட் இப்படி தானே இருக்குது, கரெக்டா? இப்போ 5, 4, 4, 3, 3, 3, 2, 2, 2, 1, 1, 1, 1 இப்படி அவுட்புட் காமிங்க அப்படின்னு கேட்கலாம்ல? கேட்கலாம் சார். அப்போ நான் இதை எப்படி பண்ணுறது, இதை யோசிப்போமா? அப்போ இதை யோசிச்சிட்டேன்னா நான் என்னென்னலாம் பண்ணலான்னு காமிக்கிறேன். அப்போ இதே மாதிரி இந்த இடத்துல 5க்கு பதிலாக முன்னாடி ஸ்டார் பண்ணோமா, ஸ்டார் ஸ்டார் இப்படி பண்ணலாம், ஸ்டார் 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 இப்படியும் நான் பண்ணலாம், கரெக்டா? ஏன்னா ரெண்டு ஒரே மாதிரி தானே இருக்குது பேட்டர்ன். 5 எடுத்து விட்டுட்டு ஸ்டார் கொடுத்தா இந்த மாதிரி ஸ்டார் வந்துடும், கரெக்டா?
இப்போ நான் வந்து இந்த இடத்துல முதல்ல ஸ்டார் கொடுக்குறேன், ஸ்டார் கொடுத்து அந்த அவுட்புட்டை எடுத்துருவோம், அதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் எத்தனை ஸ்டார்? சரி, அப்போ பாருங்கள், இப்போ நான் இதை எப்படி எழுதுறேன்னா, இந்த ப்ரோக்ராமே எழுத போகிறேன், இந்த ப்ரோக்ராம் இந்த அவுட்புட் தான் வேணும், இந்த அவுட்புட்டை எப்படி யோசிக்கலாம்னு நான் நினைக்கிறேன்னா, இப்படி யோசிக்கிறது சரியாக பாருங்கள். இப்போ என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ரோவில் ஒரு ஸ்டார் கொடுப்பா, இந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்டார் போதும், ரெண்டாவது ரோவில் ரெண்டு ஸ்டார் கொடு, மூணாவது ரோவில் மூணு ஸ்டார் கொடு, இப்படி தானே கேட்குறாங்க? சரி, அப்போ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டார் வேணும் அப்படின்னா நான் என்ன தெரியுமா பண்ணிக்கிறேன், இப்போது ஃபார் இன்ட் காலம் டூ, இல்லை காலம்னே வச்சுக்கிட்றேன் எப்படினாலும், ஈக்குவல்ஸ் டு ஒன், இல்லை ஃபைவ் காலம் டூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் காலம் ப்ளஸ் ப்ளஸ், எப்படி கொடுத்துறேன், ஏன் இந்த இடத்துல ஃபைவ்ல கொடுத்தேன் அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறேன். சரியா? இப்போ பிரிண்ட் ஆஃப் ஸ்டார் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ எத்தனை ஸ்டாருங்க பிரிண்ட் ஆகும்? எத்தனை ஸ்டார் பிரிண்ட் ஆகும்? ஒரு ஸ்டார், ஒரே ஒரு ஸ்டார் தானே பிரிண்ட் ஆகும். சரி, ஒரே ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை ரெண்டு ஸ்டாராக மாற்றணும்னா நான் என்ன பண்ணலாம்? இதே ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு, இதே ப்ரோக்ராமில் இப்போ இந்த இடத்துல ஃபோர் கொடுத்தேன்னா என்ன ஆகும்? ரெண்டு ஸ்டார் பிரிண்ட் ஆயிருமா? அப்போ இந்த இடத்துல ஃபோர் கொடுத்ததுக்கப்புறம் த்ரீ கொடுத்தேன்னா என்ன ஆகும்? மூணு ஸ்டார் பிரிண்ட் ஆயிருமா? டூ கொடுத்தா, டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், நாலு ஸ்டார் பிரிண்ட் ஆயிருமா? கரெக்டா? அப்போ அதானே கேட்டிருக்காங்க, அதானே கேட்டிருக்காங்க, முதல்ல ஒரு ஸ்டார், அடுத்து ரெண்டு ஸ்டார், அடுத்து மூணு ஸ்டார், அடுத்து நாலு ஸ்டார், அஞ்சு ஸ்டார், இதானே கேட்டிருக்காங்க? அப்போ இந்த இடத்துல நான் இன்னும் ஒரு ஃபார் எழுதணும், கடைசி ஒரு ஸ்டாருக்கு அஞ்சு ஸ்டாருக்கு ஒரு ஃபார் எழுதணும், அதை எழுதிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு இது தோணுதா, இங்கே என்ன திரும்ப திரும்ப ஒரே வேலையை செஞ்சிகிட்ருக்கோம், திரும்ப திரும்ப ஒரு வேலையை செஞ்சால் அந்த இடத்துக்கு நம்ம லூப்புக்கு போயிடலாமே அப்படிங்கிறது தோணுதா? அப்போ இதில் எது மட்டும்தான் மாறியிருக்கு, இந்த நாலு ஃபாரில் எது மட்டும்தான் மாறியிருக்கு? காலம், காலம் டூவோட தொடக்க வேல்யூ, இந்த இனிஷியல் வேல்யூ மட்டும்தானே மாறியிருக்கு, இது மட்டும்தான் மாறியிருக்கு. இதில் உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். ரூபன் புரியுதா? அப்போ நான் இந்த ப்ரோக்ராமை எப்படி மாற்ற போகிறேன் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் அப்படியே காப்பி பண்ணிக்க போகிறேன். சரியா? இதை காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு பக்கத்தில் போயிட்டு, இந்த ப்ரோக்ராமை நான் இப்படி மாற்றுறது சரியா? இப்போ இந்த இடத்துல அஞ்சு ஃபார் வருது, இந்த மாதிரி அஞ்சு ஃபார் வருது, இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்குவோம். இதே மாதிரி இன்னொரு ஒரு ஃபாரும் இந்த இடத்துல வேணும், காலமோட வேல்யூ ஒன்றுன்னு வச்சுக்கிட்டு, அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு ரோலையும் நான் ஒரு ஸ்டார், ரெண்டு ஸ்டார், மூணு ஸ்டார், நாலு ஸ்டார்னு வந்துடும். சரிதானே? அப்போது இந்த ஃபார் லூப்பை நான் அஞ்சு தடவை எழுதுறதுக்கு பதிலாக, நான் இந்த இடத்துல அஞ்சு தடவை எழுதுறதுக்கு பதிலாக நல்லா பாருங்கள், இன்ட் ரோ ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், ஃபார் இன்ட் காலம் டூ ஈக்குவல்ஸ் டு ரோ, காலம் டூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், காலம் டூ ப்ளஸ் ப்ளஸ், அங்கே காலம் ப்ளஸ் ப்ளஸ்னு இருக்குது, அதை காலம் டூ ப்ளஸ் ப்ளஸ்னு மாற்றிக்கோங்க. சரியா? அதை தப்பாக எழுதியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் ஸ்டார் இப்படி கொடுக்கலாமா? அப்போ ஃபஸ்ட்டு தடவை ஒரு ஸ்டார் வந்துடுமா? அப்புறமா அடுத்த லைன் போயிடுவோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் இல்லைன்னா அடுத்த லைன் போயிடுவோம், அடுத்த லைன் போயிட்டு ரோ மைனஸ் மைனஸ் பண்ணிடுவோம், அப்போ ரோட வேல்யூ ஃபோராக மாறிடுமா? அதுக்கப்புறம் திரும்ப இதே காப்பி பண்ணிக்கலாம். இது புரியுதா? திரும்ப ரோவோட வேல்யூவை த்ரீயாக மாற்றிடுவோம், திரும்ப இதே காப்பி பண்ணிக்கலாம், இப்படி போயிட்டே இருக்கலாம். இது புரியுதா? அப்போ இங்கேயும் திரும்ப திரும்ப அதே வேலையை தானேங்க செய்கிறீங்க? அப்போ நம்ம நெஸ்டட் லூப்புக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஐடியா புரியுதா? இந்த ரெண்டு செட்டுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிறதுனால நெஸ்டட் லூப். அப்போ நெஸ்டட் லூப் எப்படி போயிடலாம்? புரியுதா? ஃபார் இன்ட் ரோ ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், புரியுதா? புரியுது சார். ஓகே, ரோ மைனஸ் மைனஸ், இங்கே ஒரு ஓப்பனிங் ப்ரேஸ் கொடுத்துட்டு இங்கே இதெல்லாம் எடுத்து விட்ற வேண்டியதான், இங்கே ஒரு க்ளோசிங் ப்ரேஸ் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சது. கவிலன் புரியுதா? அப்போ இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. புரியுது சார்.
அவ்வளோதாங்க. அப்போ இந்த ப்ரோக்ராம் எழுதுனா எனக்கு என்ன கிடைக்கும்? ஸ்டார் 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 ஸ்டார், 4 ஸ்டார், 5 ஸ்டார் கிடைச்சிருமா? இதை காப்பி பண்ணி அங்கே கொண்டு போகிறேன், எங்கே நம்ம ப்ரோக்ராமுக்கு கொண்டு போகிறேன் இங்கே. ஆனால் இங்கே நமக்கு இருக்கிற ப்ளஸ் என்ன தெரியுமா? இப்போ இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள், இதை காப்பி பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இதை நான் உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன், காமிச்சிட்டு அடுத்தது போகலாம். இப்போ பாருங்கள், இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த கோடை நம்ம கையில் வச்சுருக்கோம், ரைட். இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்லிப்ஸ்க்கு போயிட போகிறோம். எக்லிப்ஸில் இந்த கோடை காப்பி பண்ணிக்கிறேன். இதானே நம்ம டைப் பண்ண கோடிங் இல்லையா? அதனால் எக்லிப்ஸில் இந்த கோடை டைப் காப்பி பண்ணிக்கிறேன். எக்லிப்ஸ் கோடு இங்கே இருக்குது, அதை இங்கே வச்சுருவோம். இப்போ இந்த கோடை நம்ம பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன ஐடியா கிடைக்குதுன்னா, இந்த கோடில் ஏற்கனவே இதில் பாதியை எழுதியாச்சு நம்ம. இந்த பாருங்கள், இந்த லைன் இருக்கா, இந்த ஃபஸ்ட்டு லைன் இருக்கா, அந்த ஃபஸ்ட்டு லைனை நம்ம ஏற்கனவே இங்கே எழுதிட்டோம். சரியா தப்பா? அப்போ லாஸ்ட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் இருக்கா, அதையும் நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம். சரியா தப்பா? அப்போ மிச்சம் இருக்கிற இந்த கோடை மட்டும் எடுத்துகிட்டு வந்து, இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து, இந்த ரோ பிரிண்ட் பண்ணுற இடத்துல தானே நம்ம ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். உள்ளே ஸ்பேஸ் கொடுத்துட்டு ரோ ஸ்டார் இங்கே தானே ஸ்டார் பிரிண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே ஸ்பேஸோ அண்டர் ஸ்கோரோ கொடுத்துட்டு, அப்போ நான் இதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த கண்டென்ட்டை இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, எதுவுமே பண்ணல. இப்போ நான் என்னோடய கோடிங்கில் இந்த இடத்துல நான் வந்து இப்படி ஹைஃபன் பிரிண்ட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த இடத்துல ஸ்டார் பிரிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதானே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் காமிச்சிட்றேன். இதானே இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். இப்போ இந்த இடத்துல ஸ்டாருக்கு பதிலாக தானே 2 ஸ்டார், 3 ஸ்டார், 4 ஸ்டார்னு கேட்குறாங்க, கரெக்டா? அப்போ அந்த கோடை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன், அவ்வளோதான். புரியுதா கபிலன்? புரியுதா உங்களுக்கு? ரூபன்? புரியுது. இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்க்க போகிறேன், எப்படி அவுட்புட் வந்துருச்சு பாருங்கள். அப்போ நான் இந்த இடத்துல ஹைஃபனை எடுத்து விட்டுட்டேன்னா எனக்கு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த ஹைஃபனை எடுத்து விட்டுட்டேன், இப்போ எனக்கு இந்த ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த அவுட்புட் புரியுதா? இது யாருக்காவது புரியாமல் இருக்கா? புரியுது சார். சரி, இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இதில். இப்போ நான் இந்த கோடை காப்பி பண்ணி வச்சுக்கலாம். சரியா, இந்த கோடு நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்குது, இது ஏற்கனவே இருக்குது, இதை வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒருவேளை நான் ரோன்னு கொடுத்தா என்னங்க ஆகும்? அதே பேட்டர்னில் ஸ்டாருக்கு பதிலாக ரோ. புரியுதா? ஏன்னா 5 4 3 2 1 தானே வரும். இது இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதெல்லாம் டீபக் பண்ணி பாருங்கள். இப்போ ரோவுக்கு பதிலாக காலம் 2 கொடுத்தோன்னா என்னாகும்? காலம் 2 5 எப்படி வருதுன்னு பார்ப்போமே. காலம் 2 இதை ரன் பண்ணோன்னா இதானே நம்ம முதல்ல எதிர்பார்த்தோம். 5 4 5 3 4 5 2 3 4 5 1 2 3 4 5 இதானே எதிர்பார்த்தோம். கரெக்டா? இப்போ இதில் இன்னும் இப்போ இந்த ஸ்டாரே முதல்ல முடிச்சுக்கலாம். இதெல்லாம் வேறு வேறு அவுட் புட் வருங்கிறதுக்கு உங்ககிட்ட காமிக்கிறேன். சரியா, இப்போ ஸ்டாரே முடிச்சுக்கலாம். இதில் இப்போ ஸ்டார் பண்ணிட்டோம். ஸ்டார் பண்ணோன்னா ஸ்டார் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸ்டாரோட அவுட் புட் எப்படி வருதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சால் போதும். மீதியெல்லாம் நான் திரும்பவும் வேணாலும் சொல்கிறேன். இப்போ இதில் ஒரு சின்ன சேஞ்ச், இந்த ப்ரோக்ராம் அவுட் புட் இப்போ உங்களுக்கு புரியுதுல்ல? இப்போ இதில் ஒரு சின்ன சேஞ்ச், இந்த ஸ்டாருக்கு பக்கத்தில் ஒரு வலது பக்கம் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் பாருங்கள், கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி வந்துருச்சா? அப்போ பார்த்தீங்களா, இப்போ நமக்கு எவ்வளோ பெரிய ப்ரோக்ராமை எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம். ஒரு ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு சின்ன ஸ்பேஸ் எப்படி ப்ரோக்ராமை மாற்றிருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன். புரியுதா? இப்போ இந்த ஸ்பேஸை எடுத்து விட்டாச்சு.
இந்த ஸ்பேஸை எடுத்து விட்டாச்சு. ஸ்பேஸை எடுத்துகிட்டு இப்படியே இருக்கட்டும் ப்ரோக்ராம். இப்படி இருக்கிற ப்ரோக்ராமில் சரியா, இப்போ நம்ம இதை எப்படி யோசிக்கிறது அப்படின்னு போய் பார்க்கலாம். அப்போது நான் எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, நான் இங்கே நோட் பேடில் காமிக்கிறேன். இப்படி கேட்டிருக்காங்க, இதை எப்படி யோசிக்கிறது? அப்போ நான் முதல்ல இங்கே எத்தனை ஸ்பேஸ் இருக்குது? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு ஸ்பேஸ் இருக்குது. இங்கே எத்தனை ஸ்பேஸ் இருக்குது? ஒன்று, ரெண்டு, மூணு ஸ்பேஸ் இருக்குது. இப்படி தானே இருக்குது? அந்த ஸ்பேஸை தான் அண்டர்ஸ்கோர் போட்டு வச்சுருக்கோம். ரெண்டு ஸ்பேஸ் இருக்குது, இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இங்கே ஸ்பேஸே இல்லை. அப்போது முதல் ரோவில் நாலு ஸ்பேஸ் வேணும். இப்போ இந்த ப்ரோக்ராமை தான் நம்ம யோசிக்கிறோம், இந்த ப்ரோக்ராமை தான் யோசித்து ஆரம்பித்தோம். அப்போது முதல் ரோவில் எனக்கு நாலு ஸ்பேஸ், ஒரு ரோ பிரிண்ட் பண்ணுங்கப்பா. ரோ ஒன்றில் எனக்கு நாலு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. நாலு ஸ்பேஸ் அஞ்சுன்னு போட்டிருங்க, நாலு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. அப்போ ஃபார், இப்போ நம்ம எப்படி எழுதணும்? இன்ட் காலம் ஈக்குவல்ஸ் டு ஒன்று, காலம் லெஸ் தேன், எனக்கு நாலு ஸ்பேஸ் வேணும், அதனால் இங்கே அஞ்சுன்னு கொடுக்குறேன். அப்போ தானே நாலு ஸ்பேஸ் வரும். காலம் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே உள்ளே வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப், பிரிண்ட் எல்லன் இல்லை, பிரிண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இல்லைனா ஹைஃபன், இப்படி கொடுத்தோம். இப்படி தான் நம்ம ப்ரோக்ராமை ஆரம்பித்தோம். இப்படி ஆரம்பித்த இடத்துல தான் அப்போ நான் வந்து இங்கே ரோவோட வேல்யூ ஃபைவ்னு வச்சுக்கிட்டேன்னா நான் ரிப்பீட்டடாக பண்ணலாமே அப்படின்னு பண்ணோம், கரெக்டா? இப்போ இந்த இடத்துல வைல் ரோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஒன்றுன்னு கொடுத்துக்கோங்க. இப்படி கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ப்ரோக்ராமில் நீங்கள் இங்கே ரோன்னு எழுதிக்கிட்டிங்கன்னா போதும். இப்படி ரோன்னு எழுதிக்கிட்டு அடுத்த லைன் போகும்போது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன்னு கொடுத்துருங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? ரோ மைனஸ் மைனஸ் இடையில் அப்போ இப்படி வைல் லூப்பில் எழுதுறது தான் ஒரே லைனில் ஃபாராக எழுதிடலாம் அப்படின்னு இதை ஃபாராக மாற்றணும், அப்படி தானே? ஃபார் இன்ட் ரோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஒன், ரோ மைனஸ் மைனஸ் இப்படி மாற்றிட்டு இதை எல்லாத்தையும் எடுத்து விட்டுடும். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ இதோட அவுட்புட் தான் உங்களுக்கு, இதோட அவுட்புட் எப்படி 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 கிடச்சிருக்கோம்? இதோட அவுட்புட் அண்டர்ஸ்கோர் இப்படி கிடச்சிருக்கோம். இது புரியுதா? இப்போ இதில் இந்த அண்டர்ஸ்கோருக்கு அப்புறமா எனக்கு ஒரு சிம்பிள் கேட்குறாங்க. நான் சும்மா ஒரு ஆச்சரியக்குறி போட்டுக்கிடுறேனே, ஆச்சரியக்குறி மூணு நாலு ஆச்சரியக்குறி அஞ்சு ஆச்சரியக்குறி இப்படி கேட்குறாங்க. இது அண்டர்ஸ்கோருக்கு அப்புறமா கேட்குறாங்க. அப்போது இந்த ப்ரோக்ராமில் எங்கே நான் வந்து அந்த ஆச்சரியக்குறி ஆட் பண்ணணும்? இது லைன் நம்பர் ஒன், இது லைன் நம்பர் ஒன், லைன் நம்பர் டூ, லைன் நம்பர் த்ரீ, லைன் நம்பர் ஃபோர். இப்போ அண்டர்ஸ்கோர் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த லைன் போகிறேன். அடுத்த லைன் போயிடுறதுக்கு முன்னாடி நான் இந்த ஆச்சரியக்குறியை பிரிண்ட் பண்ணிடணும், சரியா தப்பா? அப்போ ஆச்சரியக்குறிக்கு முன்னாடினா நான் இங்கே தான் எடிட் பண்ணுவேன். அப்போ அதனால தான் இங்கே போயிட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் பிரிண்ட் ஆஃப் பிரிண்ட் எல்லன் இல்லை பிரிண்ட் ஆஃப் நான் முன்னாடி ஸ்டார் போட்டு காமிச்சேன், இப்போ ஆச்சரியக்குறி, அவ்வளோதான். இப்படி கொடுக்கணும். இது புரியுதா? இது ஃபஸ்ட்டு ரோ, அதாவது ரோ அஞ்சாக இருக்கும்போது. ரோவோட மதிப்பு அஞ்சாக இருந்ததுன்னா எத்தனை ஆச்சரியக்குறி? ரோவோட மதிப்பு அஞ்சாக இருந்ததுன்னா எத்தனை ஆச்சரியக்குறி? எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள், அதனால் சும்மா எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன், ஒரு ஆச்சரியக்குறி. ரோவோட வேல்யூ நாலாக ஆகுமா ஒரு கட்டத்தில்? அப்போ எத்தனை ஆச்சரியக்குறி? ரெண்டு. ரோவோட வேல்யூ மூணாக மாறுமா அடுத்தது? அப்போ எத்தனை? மூணு. ரோவோட வேல்யூ ரெண்டாக மாறுமா, குறைஞ்சிக்கிட்டே தானே வருது? அப்போ நாலு. அப்போ ரோவோட வேல்யூ ஒன்றாக மாறுமா? அப்போ எத்தனை ஆச்சரியக்குறி? அஞ்சு. அப்போ ரோ வந்து மைனஸ் மைனஸ் குறைஞ்சிக்கிட்டே தானே வருது? அப்போ ரோ மைனஸ் மைனஸ் ஆகிக்கிட்டே இருக்கும்போது ஆச்சரியக்குறி என்ன ஆகணும்? கூடிக்கிட்டே போகணும், சரியா தப்பா? அதை தான் இங்கே பண்ணியிருக்கோமான்னு பாருங்களேன், கூடிக்கிட்டே போகுதா? அது எப்படி கூடிக்கிட்டே போகுதுன்னு சொல்கிறேன். அப்போ முதல்ல கூடிக்கிட்டே போகணுங்கிறது புரியுதா ஆச்சரியக்குறி? அப்போ நான் ஃபார் லூப் எழுதணும். ஃபார் லூப்பில் ஆச்சரியக்குறிங்கிறதுக்கு எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை காலம் டூ, அப்போ அதை காலம் டூன்னு வச்சோம், காலம் டூன்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க. இப்போது இங்கே ஏதோ ஒரு வேல்யூ வருது, அது என்னன்னு தெரியாது. இந்த இடத்துல ஏதோ ஒரு வேல்யூ வருது, அது என்னன்னு தெரியாது.
இந்த எக்ஸ்க்ளமேட்டரியே கிரேட்டர் தானோ இல்லை லெஸ் தானோ ஏதோ ஒன்று போட்டு ஏதோ ஒரு கம்பேரிசன் பண்ண போகிறீங்க ஏதோ ஒரு வேல்யூ கூட, அது என்னன்னு தெரியாது கரெக்டாக. இந்த இடத்துல எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகணும், அதனால் ப்ளஸ் ப்ளஸ் அது மட்டும்தான் தெரியும் இது சரியா. அவுட்புட்லேருந்து ப்ரோக்ராமை டெரைவ் பண்ணுறோம், அதானே நமக்கு வேணும். அப்போ அவுட்புட்லேருந்து ப்ரோக்ராமை எடுக்கும்போது இந்த ஃபார் லூப்பை நமக்கு சரிவர ஃபில் பண்ண தெரியாது, அதனால் இந்த ஃபார் லூப்பை இப்படி தான் எழுதி வச்சுருக்க முடியும் சரியா. சரி, இந்த ஃபார் லூப்பு இப்படி தான் இருக்கணும். இப்போ இந்த ஃபார் லூப்பில் இந்த இடத்துல ரோவுக்கும் நம்பர் ஆஃப் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள்ஸ், ரோவுக்கும் ஆச்சரியக்குறிக்கும் கனெக்ஷன் இருக்கா? இத்தனாவது ரோனா இத்தனை ஆச்சரியக்குறின்னு நான் சொல்லுவேன், அப்படி கனெக்ஷன் இருக்கா? ரோ அஞ்சாக இருந்ததுன்னா ஒன்று, ரோ நாலாக இருந்ததுன்னா ரெண்டு, அதாவது ரோ கூட 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 எக்ஸ்க்ளமேட்டரி இந்த ஆச்சரியக்குறி குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியுமா? இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியுமா? சொல்லலாம்ல. அப்போ ரோவுக்கும் இந்த இடத்துல ரோவுக்கும் ஆச்சரியக்குறிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, அப்போ அந்த கனெக்ஷனை நான் வந்து ஜாவாட்ட போய் சொல்லணும். அப்போ அந்த கனெக்ஷனை சொல்கிறதுக்கான ஒரே இடம் இது தான் கரெக்டா? ஒரே இடம் இது தான். அப்போ நான் என்ன திரும்ப பண்ணுறேன், இந்த இடத்துலையும் ரோன் எழுதிக்கிறேன், இங்கேயும் ரோன் எழுதி, எனக்கு தெரியல அதனால் ரோன் எழுதிக்கிறேன், இங்கேயும் ரோன் எழுதிக்கிறேன், லெஸ் தானோ இல்லை கிரேட்டர் தானோ லெஸ் தானோ ஈக்குவல்ஸ் டூ என்ன போடணும்னு தெரியல, சும்மா குத்து மதிப்பாக ரோன்னு கொடுத்துட்டோம். அப்போ இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? அஞ்சு கரெக்டா? இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ அஞ்சு, ஏன்னா அஞ்சுன்னா உள்ளே வரீங்க, லெஸ் தேன் அஞ்சு, எக்ஸ் லெஸ் தேன் அஞ்சுங்கிறது ஆமாவா? அஞ்சு லெஸ் தேன் அஞ்சா? இல்லை. அப்படின்னா ஃபஸ்ட்டு தடவை இந்த ஸ்டாரே பிரிண்ட் எக்ஸ்க்ளமேட்டரியே பிரிண்ட் ஆகாது, அதனால் நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா, இந்த இடத்துல எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டூ கொடுத்துட்டேன் சரியா? அப்போ அஞ்சு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டூ அஞ்சு, அஞ்சு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டூ அஞ்சுனா ஒரு ஆச்சரியக்குறி பிரிண்ட் ஆயிருமா? அடுத்து எக்ஸோட வேல்யூ ஆறுன்னு மாறிடும், அதனால இந்த லூப் போட்டு வெளியில் போயிடும். அப்போ ஃபஸ்ட்டு தடவைக்கு நமக்கு அவுட்புட் கரெக்டாக வந்துருச்சா? கோபி புரியுதா? ரூபன் இப்போ ஃபஸ்ட்டு தடவை வந்துருச்சு, இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு தடவை இந்த ஆச்சரியக்குறியை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லைன் போயிடுவோம் கரெக்டா? இப்போ அடுத்த லைன் போனதுக்கப்புறம் திரும்ப ரோவோட வேல்யூ என்னவா மாறும்? இங்கே நாலுன்னு மாறிடுமா? அப்போ நாலுன்னு மாறும், நாலுன்னு மாறின உடனே தான் நீங்கள் நான் ஒன்று லெஸ் தென் நாலு, அதனால் உள்ளே வந்து மூணு அண்டர் ஸ்கோர் பிரிண்ட் ஆயிரும், மூணு அண்டர் ஸ்கோர் பிரிண்ட் ஆயிருமா? இப்போ திரும்ப ரோவோட வேலி இங்கேயும் நாலு, ரோவோட வேலி இங்கேயும் நாலு, அப்போ இப்போ எத்தனை ஆச்சரியக்குறி பிரிண்ட் ஆகும்? எத்தனை ஆச்சரியக்குறி பிரிண்ட் ஆகும்? ஒன்றே ஒன்று தானே பிரிண்ட் ஆகும். நாலு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு நாலு ஒரு தடவை வரும், அடுத்த தடவை எக்ஸோட வேல்யூ அஞ்சுன்னு மாறிடும். அப்படி அஞ்சுன்னு மாறிடுச்சுன்னா எனக்கு வெளியே லூப் போட்டு இந்த லூப் போட்டு வெளியில் போயிடுவேன்ல சரிதானே? அப்போ எனக்கு ஒரே ஒரு தடவை தான் பிரிண்ட் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அப்போ இந்த ப்ரோக்ராம் இந்த லூப்பில் தான் ஏதோ ஒன்று மாற்றணும், அதனால் குத்து மதிப்பாக மாற்றி பார்க்குறேன். குத்து மதிப்பாக இந்த இடத்துல அஞ்சுன்னு கொடுத்து பார்ப்போம், இங்கே அஞ்சுன்னு கொடுத்து பார்ப்போம். ஏன்னா நாலு இருக்குது, அஞ்சுன்னு வந்துச்சுன்னா அப்போ அஞ்சுன்னு கொடுத்தோன்னா அஞ்சுன்னு கொடுத்தா லூப்புக்குள்ளே போகுமா? ரோவை எடுத்துகிட்டு அஞ்சுன்னு கொடுத்தா இந்த லூப்புக்குள்ளே போகுமா? ரோவோட வேல்யூ நாலு, அஞ்சு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டூ நாலா? போகாதுல்ல. அப்போ இந்த இடத்துல ரோனே இருக்கட்டும், இந்த இடத்துல ரோனே இருக்கட்டும், இந்த இடத்துல அஞ்சுன்னு கொடுத்து பார்ப்போம். அப்போ ரோவோட வேல்யூ நாலு, நாலு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டூ அஞ்சு, ஆமாம் உண்மைதான். அப்போ உள்ளே வந்து ஒரு ஆச்சரியக்குறி பிரிண்ட் ஆயிரும், பிரிண்ட் ஆயிருமா? அடுத்து திரும்ப மேலே போகும், அப்போ எக்ஸோட வேல்யூ அஞ்சாக மாறிடும், அஞ்சு லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டூ அஞ்சு, அப்போது இங்கே வந்து இன்னொரு ஒரு ஆச்சரியக்குறி பிரிண்ட் ஆயிரும். அப்போ ரெண்டு ஆச்சரியக்குறி பிரிண்ட் ஆயிருமா? புரியுதா? பார்த்துக்கோங்க, அவுட்புட்லேருந்து தான் ப்ரோக்ராமை யோசிக்கிறோம், ப்ரோக்ராமை எழுதி வச்சுட்டு இந்த அவுட்புட்டை நியாயப்படுத்தலை, அவுட்புட்லேருந்து ப்ரோக்ராமை யோசித்து 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 எடிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் அவுட்புட்டை தான் உங்களுக்கு போகிறீங்கன்னா அவுட்புட் தான் கொடுப்பாங்க, எனக்கு இந்த அவுட்புட் வேணும், ப்ரோக்ராம் வேணும், இந்த அவுட்புட்டுக்கான ப்ரோக்ராம் எழுதுங்கன்னு கேட்பாங்க. அப்போ அந்த அவுட்புட்டுக்கு நான் எப்படி ப்ரோக்ராம் யோசிக்கிறது அப்படின்னு நான் பார்த்தா போதும் சரியா?
அப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம பண்ணிடலாம். அப்போ இந்த ப்ரோக்ராம்லேயே ஆச்சரியக்குறிக்கு பதிலாக நம்ம அதனால தான் இந்த ப்ரோக்ராம்லேயே ஆச்சரியக்குறிக்கு பதிலாக ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்த்தோம். என்ன ட்ரை பண்ணி பார்த்தோம், இந்த இடத்துல ஸ்டார் சிம்பிள் கொடுத்து பார்த்தோம், ரோ கொடுத்து பார்த்தோம், காலம் டூ கொடுத்து பார்த்தோம், வேறு வேறு அவுட்புட்ஸ் எப்படி வருது. அப்போ இந்த அவுட்புட் எப்படி வருது, காலம் டூ கொடுத்தா இந்த அவுட்புட் எப்படி வருது. ஏன்னா காலம் டூ ரோவோட வேல்யூ தான், காலம் டூவோட இனிஷியல் வேல்யூ. அப்போ ரோ ஃபைவ்னால் இது ஃபைவ்ல ஸ்டார்ட் ஆகும், ரோ ஃபோர்னால் இது ஃபோரில் ஸ்டார்ட் ஆகும், ரோ த்ரீனா த்ரீல ஸ்டார்ட் ஆகும், கரெக்டாக. அப்போ நம்ம ஃபைவ் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபோர் ஃபைவ் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வந்துடும். இது புரியுதா? புரியுது. அப்போ இதுலேயே இன்னொரு ஒரு ஸ்ட்ரக்சர், இப்போ இதுலேயே ஸ்பேஸ் கொடுத்தா எப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ இதுலேயே இன்னொன்று ஒன்று கேட்குறேன்னா, இங்கே பாருங்களேன், இப்போ இந்த ப்ரோக்ராமில் எனக்கு ஓகேங்க, நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிட்டீங்க, எனக்கு இந்த மாதிரியான ஒன்று கொடுங்க, அண்டர் ஸ்கோர் அண்டர் ஸ்கோர் அண்டர் ஸ்கோர் அண்டர் ஸ்கோர் ஒன் அண்டர் ஸ்கோர் அண்டர் ஸ்கோர் அண்டர் ஸ்கோர் ஒன் டூ அண்டர் ஸ்கோர் அண்டர் ஸ்கோர் ஒன் டூ த்ரீ அண்டர் ஸ்கோர் ஒன் அண்டர் ஸ்கோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் அண்டர் ஸ்கோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்படி கேட்குறாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போமா என்ன பண்ணலாம். ஏற்கனவே இந்த ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் கையில் இருக்கு. அப்போ அந்த ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராமை வச்சுக்கலாமா? இது மட்டும் இருந்தால் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிருமா? நாலு ஸ்பேஸ், அஞ்சு, மூணு ஸ்பேஸ், ரெண்டு ஸ்பேஸ், ஒரு ஸ்பேஸ்னு பிரிண்ட் ஆயிருமா? ஸ்பேஸ் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் அவசரப்பட்டு அடுத்த லைன் போயிடாதீங்க, எனக்கு ஒன்றுன்னு பிரிண்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நான் ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் ஒன்று அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்படி ஒன்றுன்னு கொடுத்துட்டா எனக்கு இந்த இது எல்லாம் இந்த ஒன்று எல்லாம் பிரிண்ட் ஆயிரும், கரெக்டா? டபுள் கோட்ஸில் ஒன்று கொடுத்தா இந்த ஒன்று எல்லாம் பிரிண்ட் ஆயிரும், கரெக்டு தானே? எனக்கு அந்த ஒன்னோட சேர்ந்து, ஆனால் ஒன்றுன்னு மட்டும் பிரிண்ட் பண்ணால் இதை வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த அவுட்புட் கிடச்சிரும். இந்த இடத்துல காலம் டூக்கு பதிலாக இந்த இடத்துல டபுள் கோட்ஸில் ஒன்றுன்னு கொடுத்துட்டோம். இந்த இடத்துல ஒன்றுன்னு கொடுத்துட்டோன்னா இப்படி கிடச்சிருச்சு, ஒன்று 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 ஒன்றுன்னு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஆனால் என்ன கேட்குறாங்க, இல்லைங்க இப்படி ஒன்று ஒன்றுன்னு பிரிண்ட் பண்ண வேண்டாங்க, எனக்கு வந்து ஒன்று அதுக்கடுத்து ஒன்று ரெண்டு அடுத்து ஒன்று ரெண்டு மூணு இப்படி பிரிண்ட் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு தடவையும் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் அதோடய வேல்யூ கூடணும், கரெக்டா? அப்போ நான் என்ன தெரியுமா பண்ணுறேன், அப்போ வேல்யூ கூடணும்னா அதை ஸ்ட்ரிங்காக வைக்க முடியாது, இன்டிஜராக தான் வச்சாகணும். அப்போ நான் இந்த இடத்துல சும்மா நம்பர் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டேன், இந்த நம்பரை வந்து ஒன்றுன்னு கொடுத்துட்றேன், இந்த இடத்துல நம்பரை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு அதே ஒன்று ஒன்று ஒன்றுன்னு அவுட்புட் கிடச்சிரும், கிடச்சிருச்சா? இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு தடவை நம்பரை பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்பரை இன்க்ரிமெண்ட் பண்ணுங்கங்கிறாங்க, அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், அதே ப்ரோக்ராமை மாற்றினா இப்படி அவுட்புட் வந்துடும், புரியுதா? புரியுது. கோபி உங்களுக்கு புரியுதா? கபிலன் புரியுது சார். டௌஃபிக் புரியுதா? அவ்வளோதான். இப்போ இதில் நான் நம்பருக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் கொடுத்தா எனக்கு அவுட்புட் திரும்ப பழையபடி ஸ்பேஸோடு வந்துடும். நிறைய ப்ரோக்ராம் பண்ணலாம் இதில் இந்த மாதிரி. நம்ம வந்து இப்போ நான் இதே ப்ரோக்ராமில் இதை சின்னதாக இதில் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த இன்ட் நம்பர் ஈக்குவல்ஸ் டு ஒன் அப்படின்னு கொடுத்துருக்கோமா, இந்த இன்ட் நம்பர் ஈக்குவல்ஸ் டு ஒன்று எடுத்துகிட்டு போய் இங்கே கொடுத்துட்டேன் ஃபார் லூப்பில், அந்த மெத்தடுக்கு மேலே நம்பர் ஈக்குவல்ஸ் டு ஒன்றுன்னு கொடுத்துட்டேன். அப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எப்படி வருதுன்னு காமிக்கிறேன், நீங்கள் இதை டீபக் பண்ணியும் புரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த ஸ்பேஸை எடுத்து விட்டுறேன். இப்போ இந்த அவுட்புட் பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு, அடுத்தடுத்த அடுத்தடுத்த நம்பர்ஸ். அந்த நம்பரை தூக்கி வேலை வச்சோடனே ஏன் எப்படி இந்த வேல்யூ மாறுதுங்கிறது புரியுதா? ஒருவேளை இது புரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் உங்ககிட்ட வைக்கிற ரெக்வஸ்ட், இதை டீபக் பண்ணி பாருங்கள். ஏன் நம்பர் இந்த இப்போ நான் கேட்குற சந்தேகம், இந்த நம்பரை ஒன்றுன்னு மாற்றினோடனே ஏன் அவுட்புட் இப்படி மாறுச்சு, முன்னாடி இந்த இடத்துல நம்பர் கொடுத்தனே அப்போ ஏன் அவுட்புட் அப்படி மாறிச்சு அப்படிங்கிற சந்தேகத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ப்ரோக்ராமை டீபக் பண்ணி பாருங்கள், டீபக் பண்ணி நல்ல ப்ரோக்ராமை ரெண்டு மூணு தடவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா சரி
அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணலாமா? சரி, அப்போ நமக்கு இப்போ மூணாவது பேட்டர்னும் தெரிஞ்சிருச்சு. இந்த மூணாவது பேட்டர்னும் நமக்கு தெரிஞ்சிருச்சு, கரெக்டாக? இப்போ நம்ம நேற்றே ரெண்டு பேட்டர்ன் பார்த்தோம். இந்த பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம நேற்று பார்த்துட்டோம். இந்த பேட்டர்ன் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம்னா, 1 2 3 4 5 இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். 1 2 3 1 2 1 பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 1 1 2 இதெல்லாம் நேற்று பார்த்தோம். 1 2 3 4 1 2 3 4 5 பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது அண்டர்ஸ்கோர் 1 2 அண்டர்ஸ்கோர் 1 2 3 அண்டர்ஸ்கோர் 1 2 3 4 1 2 3 4 5 இது பார்த்துட்டோம், கரெக்டாக? இதுலேயே எப்படி வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி கொண்டு வர்றது, ஸ்பேஸ் கொடுத்து அப்படிங்கிறதும் பார்த்துட்டோம். அப்போ இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸில் என்ன நம்பர் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் ஒன் இதே இடத்துல ஒன்றுக்கு பதிலாக ஃபைவ்ல ஆரம்பித்து எனக்கு அவுட்புட் எப்படி கொண்டு வர்றது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இப்போ எனக்கு ஒன்றில் ஆரம்பிக்க வேண்டாம், எனக்கு வந்து ஃபைவ்ல, இதில் ஒன்லேயே ஆரம்பிச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு வந்து 2 3 இந்த இடத்துல 4 5 6 7 8 9 10 இப்படி வேணும், 7 8 9 10 இப்படி வேணும்னா என்ன பண்ணுவீங்க? இங்கே வந்து 11 12 13 14 15 இப்படி அவுட்புட் வேணும்னா என்ன பண்ணுவீங்க? இதை நம்ம பண்ணிட்டோம், கரெக்டாக? இதே பேட்டர்னில் எனக்கு இப்படி அவுட்புட் வேண்டாம், எனக்கு வந்து ரோ பிரிண்ட் பண்ணணும். இந்த இடத்துல 1, இங்கே 1 2 2 3 3 3 இதெல்லாம் பண்ணிடலாமா? நம்ம இது பண்ணலை, இந்த 4 4 இந்த ஸ்ட்ரக்சரில் இந்த நம்பர் மட்டும் பண்ணலை. பண்ணிடுவீங்களா? இது பண்ணுவோமா? பண்ணிடுவீங்களா? கொஞ்சம் உட்காந்து தயவுசெய்து, உங்ககிட்ட நான் கேட்குறது கொஞ்சம் உட்காந்து பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு நேரம் எடுக்கும், அதை பார்த்து சோர்ந்துடாதீங்க. ஏன்னா நான் இந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணும்போது அழுதுருக்கேன், உண்மையிலே அழுதுருக்கேன். ஃபார் லூப் புரிய மாட்டேங்குதே, இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டதுன்னு தெரியலையே அப்படின்னு அழுதுருக்கேன். அதனால் உங்களுக்கும் நான் இது ஈஸி, இதெல்லாம் டக்கு டக்குன்னு பண்ணிடுவீங்கன்னு சொல்லலை. ஒரு ரெண்டு பேராகவோ மூணு பேராகவோ உட்காந்து, ஒரு ரெண்டு பேராக உட்காந்து மூணு பேராக உட்காந்திங்கன்னா நல்ல ஒருத்தர் ஒவ்வொருத்தர் ஒரு ஐடியா கொடுப்பீங்க, ரெண்டு தடவை டீபக் பண்ணுவீங்க, ஜெயிச்சிடலாம். சரி, அப்போ இந்த பேட்டர்ன் பண்ணியாச்சு. இப்போ மீதி இருக்கிற ஒரே பேட்டர்ன் என்ன தெரியுமா? இது 1 2 3 4 5 அண்டர்ஸ்கோர் 1 2 3 4 அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் 1 2 3 அண்டர்ஸ்கோர் 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 1 2 அண்டர்ஸ்கோர் 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 1. இது தான் பார்க்கணும். இதை இன்றைக்கி பார்ப்போமா, இல்லை இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு நீங்கள் நாளைக்கு பார்ப்போமா? பார்த்துடலாமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ரூபன், தௌஃபிக், கபிலன் எல்லோரும் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது புரிஞ்சுக்கிட்டதுக்குன்னா நாளைக்கு பார்ப்போம், இல்லை இன்னைக்கு பார்ப்போம்னா இன்னைக்கு பார்ப்போம், பார்த்துடலாமா? சரி, அப்போ இதை எப்படி நம்ம கொண்டு வர்றது, இந்த மாதிரியான அவுட்புட் எப்படி கொண்டு வர்றது? சரி, அப்போ நான் முதல்ல எப்படி தெரியுமா யோசிச்சுக்கிறேன், இங்கே பாருங்கள். அண்டர்ஸ்கோர் இப்படி வேணும், அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு அண்டர்ஸ்கோர் கூட்டிக்கிறேன், சரியா? இப்படி. அப்போ நம்ம முதல்ல எப்போவுமே இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் கேட்டாங்கன்னா, முதல்ல வந்து இப்படி கேட்குறாங்கன்னாலே இதில் இந்த ஸ்பேஸை எப்படி பிரிண்ட் பண்ணுறது, ஏன்னா நல்லா பார்த்துக்கோங்க, கம்ப்யூட்டர் லெஃப்ட் டு ரைட்டு தான் பிரிண்ட் பண்ண போகுது. அப்போ லெஃப்ட் டு ரைட் பிரிண்ட் பண்ணும்போது இந்த இப்போ இதில் ரெண்டு முக்கோணம் இருக்கிறதா நினச்சிக்கோங்க. இந்த ஸ்பேஸுக்கு ஒரு அண்டர்ஸ்கோருக்கு ஒரு முக்கோணம், இந்த 1 2 3 4 5 ஒரு முக்கோணம் இருக்கிறதா எப்போவுமே நினச்சிக்கோங்க. அப்போ ரெண்டு முக்கோணம் இருக்குது, மொத்தம் எத்தனை ரோ இருக்குது? 5 ரோ இருக்குது. முதல்ல இந்த ஸ்பேஸ் மட்டும் நான் ப்ரோக்ராம் யோசிக்க போகிறேன், ஏன்னா அது மட்டும்தான் இப்போதைக்கு யோசிக்க தெரியும். நமக்கு தெரிஞ்சதுலேருந்து தெரியாததை எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ என்கிட்ட எப்படி கேட்டிருக்காங்கன்னா, நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, அண்டர்ஸ்கோர் 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 ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன், அண்டர்ஸ்கோர் 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 இதுதான் கேட்டிருக்காங்க, சரியா? அப்போ நான் என்ன பண்ண அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்படி கேட்டிருக்கிறத ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும். அப்போ ஃபார் இன்ட் ஃபஸ்ட்டு ரோ, சரியா? இப்போ நான் எத்தனாவது ரோவில் இருக்கிறேன்? ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கேன். ரோவோட வேல்யூ 1. அப்போது காலம் வேல்யூ ஃபார் இன்ட் காலம் ஈக்குவல்ஸ் டு 1, காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1, காலம் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்போது நான் உள்ளே வந்துட்டேன், உள்ளே வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் அண்டர் ஸ்கோர் ஹைஃபன் அண்டர் ஸ்கோரோ இல்லை ஹைஃபனோ இப்படி கொடுத்தாச்சு. அப்போ இதில் ஒரே ஒரு ஹைஃபன் தான் பிரிண்ட் ஆகுங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா?
அதுக்கப்புறமா ரெண்டு ஹைஃபன் வேணும்னா அடுத்த லைன் போங்க. அடுத்த லைன் எப்படி போகிறது? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன். அடுத்த லைன் போங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல டூன்னு கொடுங்க. அதுக்கு அப்போ ரெண்டு அடுத்த லைன் போய் ரெண்டு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிரும். இங்கே அடுத்த லைன் போயிடலாம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம்? அடுத்த லைன் போகலாம். இப்படி கொடுக்கலாம். இது புரியுதா? அப்போ இது புரிஞ்சிருச்சுன்னா இப்போ திரும்ப ஒரே கேள்வி தான் திரும்ப திரும்ப நம்ம கேட்க போகிறோம். என்ன கேட்க போகிறோம்? என்னங்க நீங்கள் இப்படி ஒரே ப்ரோக்ராமை திரும்ப திரும்ப எழுதுறீங்களே, அப்போ நம்ம இதுக்கு நெஸ்டட் ஃபார் யோசிச்சிடலாமே, இதானே கேட்க போகிறோம்? அவ்வளோதான். அப்போ அதை செஞ்சுருவோம். அப்போ நெஸ்டட் ஃபாரில் எனக்கு என்ன வேணும்? ரோவோட வேல்யூ. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை பண்ண போகிறேன். இவ்வளோ பெருசு தேவையில்லையே, நான் இங்கே ரோன்னு எழுதிக்கிட்டேனே இந்த இடத்துல. அப்போ ரோவோட வேல்யூ ஒன்று ஒன்று தானே. அப்போ நான் இந்த நெக்ஸ்ட் லைன் போனதுக்கப்புறமா ரோ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ரோ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு இங்கே வைல் ரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைன்னு நான் கொடுத்துக்கிட்றேன். அப்போ எனக்கு கீழே இருக்கிற இந்த ஃபார் எல்லாம் தேவையில்லையே. இந்த ஐடியா கரெக்டு தானே? அப்போ இதையே ஒரே லைனில் எழுதிக்கலாமே. நீங்கள் எதுக்கு அஞ்சு லைன் மூணு லைனில் எழுதி வச்சுருக்கீங்க? இப்படி எழுதிக்கோங்க. ரோ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபாரில் லைன் நம்பர் கம்மியாக இருக்குமே. ஆமாம், இப்படி எழுதியாச்சு. கரெக்டா? அப்போ ரோ ப்ளஸ் ப்ளஸில் இது கிடச்சிருச்சு. இப்போ தான் நமக்கு வேலை ஆரம்பிக்குது. என்ன ஆரம்பிக்குது? இப்போ வெறுமனே இப்படி அண்டர் ஸ்கோர் கேட்டாங்கன்னா முடிஞ்சுது. இப்போ என்ன சொல்கிறாங்க? அண்டர் ஸ்கோரோடு விட்டுறாதீங்க, எனக்கு இந்த இடத்துல ஒரு ஒன்று வேணும், இந்த இடத்துல ஒரு ஒன்று வேணும், இந்த இடத்துல ஒன்று வேணும், இப்படி கேட்குறாங்க. இந்த இடத்துல ஒன்று வேணும், இந்த இடத்துல ஒன்று வேணும், இந்த இடத்துல ஒன்று வேணும்னு கேட்குறாங்க. பண்ணலாம்ல. அப்போ என்ன பண்ணுறது? பிரிண்ட்எல்என்க்கு முன்னாடி, அதாவது அடுத்த லைன் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் டபுள் கோட்ஸில் ஒன்றுன்னு கொடுத்தா ஒன்று பிரிண்ட் ஆயிரும். கரெக்டா? சரி, அப்போ நமக்கு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போமே. இப்படி நமக்கு எதிர்பார்த்த இந்த அவுட்புட் வருதான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிடுவோமே. இது வரைக்கும் பண்ணியிருக்கிறது படி இந்த அவுட்புட் வருதா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அப்போ நான் பிபி டாட் ட்ரா பேட்டன் டூ அப்படின்னு இன்னொரு மெத்தடை கால் பண்ணுறேன். ட்ரா பேட்டன் டூ அப்படின்னு ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன். க்ரியேட் மெத்தட், ட்ரா பேட்டன். இந்த மெத்தடை இப்போ கமெண்ட் பண்ணிக்கோ. இதை கால் பண்ணுறத இதை கொடுத்து பார்க்குறேன். இப்போது கீழே இருக்க அந்த ரோ ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்கணும். ஓ, கீழே ரோ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்டோமோ. ஆனால் பாருங்களேன், வேறு ஒன்று கற்றுக்கிட்டோம். இப்போ என்ன, வேறு ஒரு பேட்டர்ன் கற்றுக்கிட்டோம். ஒன்று மூணு அஞ்சு அப்படின்னு கற்றுக்கிட்டோம். இப்படி பண்ணதுனால தப்பு பண்ணி ஒன்று கற்றுக்கிட்டோம். ரோ ப்ளஸ் ப்ளஸ் தூக்கி தான் விடணும். இப்போ இதை ரன் பண்ணேன்னா இந்த அவுட்புட் புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். அப்போ இப்போ வெறுமனை ஒன்று கேட்கலையே அவங்க. இந்த இடத்துல வெறுமனை ஒன்று கேட்டால் டபுள் கோட்ஸில் ஒன்று கொடுத்துடலாம். நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன? ஒன், அதுக்கப்புறம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், அப்புறம் டூ த்ரீ ஃபோர், அப்புறம் டூ த்ரீ, அப்புறம் டூ அப்படின்னு வரணும். கரெக்டா? ரைட். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இப்போ இதை மட்டும், இந்த லைன் மட்டும்தான் நான் எடிட் பண்ண வேண்டிய லைன், மீதி எல்லாமே என்கிட்ட இருக்குது. அப்போ இதை மட்டும் யோசிக்க போகிறேன். எனக்கு முதல்ல என்ன வேணும்? அவுட்புட் பார்த்துக்கோங்க. முதல்ல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வேணும். அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்க்கு நான் எப்படி ஃபார் லூப் எழுதலாம்? ஃபார் இன்ட் காலம் ஈக்குவல்ஸ் டு ஒன். கரெக்டா? காலம். இப்போ முதல்ல என்ன பிரிண்ட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு என்ன பிரிண்ட் பண்ணணும்? சிஸ்டம் டாட் அவுட் டாட், இந்த லைனை மட்டும்தான் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மட்டும்தான் பண்ண போகிறேன். அப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் ஒன்னுன்னு இங்கே வரணும். அப்போ இங்கே ஒன்றுன்னு வரணுன்னா என்னோடய ஃபார் லூப்பில் நான் இன்ட் காலம் டூ ஈக்குவல்ஸ் டூ, இந்த இடத்துல காலம் டூ ஈக்குவல்ஸ் டூ ஒன்றுன்னு கொடுத்தா தான் இங்கே காலம் டூன்னு கொடுத்தா ஒன்றுன்னு வரும். கரெக்டாக? அங்கே ஒன்றுன்னு கொடுத்தா தான், அதனால் ஒன்று. ஆ சரி, அப்போ காலம் டூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டூ அஞ்சு, காலம் டூ ப்ளஸ் ப்ளஸ் இப்படி கொடுத்துட்டேன். கரெக்டாக? அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வந்துருமா? அடுத்து ஒன் டூ த்ரீ. இப்போ மேலே அடுத்த லைன் போகிறதுக்கு, அடுத்த லைனில் போய் இந்த ரெண்டு ஸ்பேஸ் கொடுக்குறதுக்கு, இதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட ஏற்கனவே ப்ரோக்ராம் இருக்குது. கரெக்டாக? அடுத்த லைன் போகிறதுக்கு, அங்கே போய் இந்த ஹைஃபன் பிரிண்ட் பண்ணுறதுக்கெலாம் ப்ரோக்ராம் இருக்குது. நம்ம இந்த லைனை மட்டும்தான் மாற்ற போகிறோம். ஒன்றுக்கு பதிலாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வரைக்கும் இந்த லைன் நம்பர் டுவெண்ட்டி மட்டும்தான் மாறப்போகுது.
இதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இல்லைல்ல? கரெக்டா? இப்போ நான் இந்த பார்த்துக்கோங்க, இந்த லைனை மட்டும்தான் மாற்றி வேற என்ன கூட உள்ள வைக்கிறது பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும், இதே ஃபார் லூப்பில் அடுத்து 1, 2, 3, 4 வேணும். அப்போ நான் இங்கே 4 மாற்றணும். அப்போ அதே ஃபார் லூப்பில் 1, 2, 3 வேணும். அப்போ நான் இங்கே 3 மாற்றணும். அப்போ எனக்கு இப்படி மாற்றினேன்னா நான் கேட்ட அவுட்புட் வந்துடும். இப்போ மேலே இருக்கிற அவுட்புட் வந்துடும், கரெக்டாக இந்த 3 வந்துடும். அப்போ இந்த 3 ஃபார் லூப்பையும் எடுத்து பார்த்தோன்னா இந்த 5 தவிர வேறு எந்த சேஞ்சுமே கிடையாது. 5, 4, 3 தவிர வேறு ஏதாவது இதில் மாறி இருக்கா? இல்லை சார், மாறலை. அப்போ நான் இந்த ஃபார் லூப்பை எடுத்து வச்சுட்டு யோசிக்கலாம். என்ன யோசிக்கலாம்? இந்த ஃபார் லூப் தான் இங்கே வரணும், இந்த ஃபார் லூப் தான் நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம், கரெக்டா? அப்போ இந்த இடத்துல 5 வரணும், கரெக்டா? இந்த ஃபார் லூப்பில் நம்ம இங்கே 5 கொண்டு வந்துடுவோம். சரி, அப்போ முன்னாடி மாதிரியே இதில் யோசிக்கலாமா? இந்த இடத்துல காலம் ரோவோட வேல்யூவை நான் 2 வச்சுக்கலாமா? இந்த இடத்துல அப்படியே ஏதாவது இந்த இடத்துல 5 வரணும். அப்போ இந்த இடத்துல 5 வர்றதுக்கு நான் என்ன பண்ணிக்கலாம்? எனக்கு ஒவ்வொரு தடவையும் 1, 2, 3, 4, 5 அடுத்து இது 4 அடுத்து 3 குறையணுமா? அப்போ ஃபஸ்ட்டு தடவை நான் வரும்போது 5 இருக்கணும், நான் ரெண்டாவது தடவை வரும்போது 4 இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் தெரியுமா? இந்த இடத்துல இன்ட் சும்மா வேல்யூ ஈக்குவல்ஸ் டு 5 அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல வேல்யூன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு 1, 2, 3, 4, 5 வந்துருமா? வந்துருமா? அப்போ 5 பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இந்த இன்ட் வேல்யூ இங்கே கொடுக்குறதுக்கு பதிலாக இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த ஃபார் லூப்புக்கு மேலே கொடுத்துட்றேன். இன்ட் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு 5 கொடுத்துட்டேன். இந்த ப்ரோக்ராம் அவுட்புட்டில் ஏதாவது மாறுமா? இப்போ இந்த லைன் கூட இல்லை. உங்களுக்கு இது ஒருவேளை இது புரியறது கஷ்டமாக இருக்குன்னா இங்கே 5 இருக்கட்டும். இந்த லைனை எடுத்துகிட்டு போய் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த லைன் நம்பர் 20 நம்ம வச்சுருந்தோம்ல, அதுதானே நம்ம மாற்ற வேண்டிய லைன். அதில் இப்படி கொடுக்குறேன், இப்படி கொடுக்குறேன். 5 இருக்கட்டும், 5 இருந்து அவுட்புட் பார்ப்போம். ஏதோ கொஞ்சம் நம்ம நினச்ச அவுட்புட்டுக்கு பக்கத்தில் போயிருக்கோம், சரியா? ஆனால் எல்லா லைன்லேயும் மாறலை. எல்லா லைன்லேயும் 5 தடவை பிரிண்ட் ஆகிருக்கு. எல்லா லைன்லேயும் 5 தடவை பிரிண்ட் ஆகணுமா, இல்லை ஒவ்வொரு லைன் கூட கூட அந்த வேல்யூ குறையணுமா? ரோ கூட கூட அதை குறைய தானே செய்யணும். அப்போ ஃபஸ்ட்டு ரோவாக இருக்கும்போது, அதாவது ரோ 1 இருக்கும்போது அந்த வேல்யூ 5 இருக்கணும், கரெக்டாக? அப்போ ரோ 1 இருக்கும்போது அந்த வேல்யூ 5 வச்சுக்கலாம். அப்போ எப்போல்லாம் ரோ வந்து கூடுதோ அப்போல்லாம் அந்த வேல்யூ குறையணும். அப்போ நான் என்ன தெரியுமா பண்ணுறேன், இந்த பிரிண்ட்லைன் அடுத்தடுத்ததுக்கு போகும்போது இங்கே வேல்யூவை மைனஸ் மைனஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு தடவை ரோ 1 இருக்கும்போது அந்த வேல்யூ 5. இந்த இடத்துல பிரிண்ட்லைன் கொடுத்து நீங்கள் மேலே போவீங்கல்ல, லைன் நம்பர் 25 பிரிண்ட்லைன் கொடுத்து நான் சொல்கிறது புரியுதா? லைன் நம்பர் 25 இந்த இடத்துல நீங்கள் அடுத்த லைன் போவீங்கல்ல, நான் சொல்கிறது கரெக்டாக? இந்த இடத்துல இப்போ அடுத்த லைன் போகும்போது, அடுத்த லைன் போகும்போது போய் ரோவோட வேல்யூவை டிக்ரிமெண்ட் பண்ணுவீங்க, கரெக்டாக? இங்கே ரோ மைனஸ் மைனஸ்னு இருக்கணும், டிக்ரிமெண்ட் பண்ணுவீங்களா? ரோ ப்ளஸ் ப்ளஸ், ஆ ப்ளஸ் ப்ளஸ் தான் இருக்கணும். ரோ இன்க்ரிமெண்ட் ஆகுதா? புரியுதா? அப்போ ஒவ்வொரு தடவை அந்த ரோ இன்க்ரிமெண்ட் ஆகும்போதும் எனக்கு வேல்யூ குறையணும். ரெண்டாவது ரோக்கு போனால் 4 தான் பிரிண்ட் ஆகணும். ரெண்டாவது ரோக்கு போகும்போது 4 தானே பிரிண்ட் ஆகணும். ஆமாம் சார். அப்போ ரோ எப்போலாம் இன்க்ரிமெண்ட் ஆகுதோ, ரோ இன்க்ரிமெண்ட் ஆகுது, அப்போ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது நான் வேல்யூவை மைனஸ் மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்போது இந்த வேல்யூ மைனஸ் மைனஸ் ஆயிரும். வேல்யூ மைனஸ் மைனஸ் ஆச்சுன்னா வேல்யூ 4 மாறிடும். வேல்யூ 4 மாறும்போது ரோ 2 மாறிடும். அப்போ ரெண்டாவது ரோவில் 4 வேல்யூ. அப்போ நான் இங்கே வேல்யூன்னு கொடுத்துக்கலாமா? புரியுதா? அப்போ நான் இந்த இடத்துல வேல்யூ மைனஸ் மைனஸ்னு கொடுத்துட்டு இங்கே வேல்யூ அப்படின்னு நான் இப்போ கொடுத்துட்டேன். இப்போ இதோட அவுட்புட்டை போய் பார்க்க போகிறேன். ஆ, நம்ம நினச்ச அவுட்புட் வந்துருச்சா? ஆமாம் சார். ஆனால் நம்ம நினச்ச அவுட்புட் என்ன தெரியுமா? நம்ம நினச்ச அவுட்புட்டில் ஒரு சின்ன சேஞ்ச். என்ன சேஞ்சுனா, நம்ம நினச்சதில் அவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, நான் வந்து அவங்க கேட்டிருந்ததை மாற்றினேன். அவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா இப்படி கேட்டிருந்தாங்க. இப்போ நல்லா இந்த ரெண்டு அவுட்புட்டையும் பாருங்கள். இந்த ஒரு ஸ்பேஸை கம்மி பண்ணி வச்சுருந்தாங்க. நான் தான் இதில் ஒரு ஸ்பேஸ் நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது இன்க்ரீஸ் பண்ணேன்.
இந்த ரெண்டுத்துக்கும் லைன் நம்பர் 32லேருந்து 36க்கும் லைன் நம்பர் 39லேருந்து 43க்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு, புரியுதா? என்ன வித்தியாசம்? எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்பேஸ். கரெக்ட், சூப்பர். அப்போ நான் ஏன் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வருதுன்னா, இங்கே ரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு கொடுக்க போய் வருது. நான் ஒருவேளை லெஸ் தேன் கொடுத்துட்டேன்னு வைங்க, காலமோட வேல்யூ ஒன்று, ரோவோட வேல்யூ ஒன்றுனா ஃபஸ்ட்டு தடவை அந்த ஸ்பேஸ் வராது. சரியா தப்பா? அப்போ என்னோட அவுட்புட்டுக்கு கரெக்டாக, நான் என்னோடய ப்ரோக்ராமுக்கு கரெக்டான அவுட்புட் வந்துடும். இப்போ நான் இந்த அண்டர்ஸ்கோர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவுட்புட் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் இந்த அண்டர் ஸ்கோர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா 1 2 3 4 5, 1 2 3 4, 1 2 3, 1 2 1 அப்படின்னு அவுட்புட் வந்துடும். புரியுதா? புரியுது. அவ்வளோதான். இப்போ நான் இந்த இடத்துல காலம் 2 பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த அவுட்புட் இப்படி ஸ்டாராக மாறிடும். ஸ்டார் பிரிண்ட் பண்ணும்போது வழக்கம் போல் வலது பக்கம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இப்படி மாறிடும். இது புரியுதா? அவ்வளோதாங்க, அவ்வளோதான். அப்போ நம்ம வந்து இந்த பேட்டர்னையும் நம்ம முடிச்சிட்டோம். இதில் ஒருவேளை ஸ்டார்லாம் கொடுக்குறதுக்கு பதிலாக நான் ரோ கொடுக்குறேன், காலம் 2 கொடுக்குறேன். இப்போ நான் இந்த இடத்துல ரோ கொடுத்தா இந்த அவுட்புட் எப்படி மாறும்? இப்படி 1 1 1 2 2 2 3 3 3 மாறிடும். அப்போ இந்த பேட்டர்ன் நமக்கு பண்ண தெரிஞ்சிருச்சு. அப்போ டைமண்ட், இதை வந்து டைமண்டுன்னு சொல்லுவாங்க, இப்படி பண்ணுறத. இப்போ நம்ம பண்ணுறோம்ல, இப்படி பண்ணுறத டைமண்ட்னு சொல்லுவாங்க. இந்த இப்படி இந்த நாலு தானே நம்ம பண்ணுறோம், இது டைமண்ட் மாதிரி தானே இருக்குது, அதனால் இதை டைமண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நாலுமே நமக்கு பண்ண தெரியும், சரியா தப்பா? இதை நேற்று பார்த்துட்டோம், இதையும் நேற்று பார்த்தோம், இது ரெண்டையும் இன்றைக்கி பார்த்துருக்கோம். இது நாலாவதாக பார்த்தோம், இதை முதல்ல இதை நம்ம மூணாவதாக பார்த்தோம், இதை நாலாவதாக இப்போ பார்த்துருக்கோம். அப்போ இந்த ரெண்டு பேட்டர்னும் நமக்கு பண்ண தெரியுங்கிறது சரியா? அப்போ இதை நல்ல நேரம் எடுத்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணி பொறுமையாக பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராம்ஸில் ரொம்ப பொறுமையாக பண்ணுறது தான் முக்கியம். பண்ணிடலாமா? அப்ப இது வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க, இதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரியா? ஓகே, தேங்க்யூ.